அரசாங்கத்தை எதிர்த்து அனைத்து எதிர்க்கட்சிகளின் சார்பிலே இன்று போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல்வேறு பகுதிகளிலே இந்த போராட்டம் மக்கள் போராட்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை ஒவ்வொரு நாளும் ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதேபோல் சிறிதளவு யூபிஏ ஆட்சியிலே பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்த பொழுது இதை எதிர்த்து கண்டித்து மிக கடுமையாக எதிர்த்த பிஜேபி இன்று தங்கள் ஆட்சியிலே இருக்கக்கூடிய காலகட்டத்திலே ஒவ்வொரு நாளும் மக்களை அவதிக்குள்ளாக்கக்கூடிய வகையிலே பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றி கொண்டிருக்கிறார்கள். பெட்ரோல் டீசல் விலை உயர்வதால் இன்று எல்லா விலைவாசிகளுமே, காய்கறியாக இருக்கட்டும் உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், எல்லாமே விலை ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலையை மக்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி பொருளாதார பிரச்சனைகள் என்று இன்று யாருக்குமே வேலை கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. கோவிட் காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சியை நாம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த விலைவாசி உயர்வு என்பது மக்களை இன்னும் அதிகமான துன்பத்திற்குள் தள்ளி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். மக்களுக்கு அடிப்படையிலே கோவிட் காலமாக இருக்கட்டும், எந்த காலகட்டத்திலும் மிக முக்கியமான ஒன்று உணவு. அதை உருவாக்கி தரக்கூடிய விவசாயிகளுக்கு எதிராக வேளாண் சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். விவசாயிகள் தொடர்ந்து போராடினாலும் அதை காதில் வாங்கி கொள்ளவே இந்த ஆட்சி தயாராக இல்லை என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்கள், தமிழ்நாட்டிலே மாணவர்களுக்கு எதிராக வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நீட் தேர்வுகளை கொண்டு வந்து இன்று மாணவர்களை பழிவாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். இப்படி ஆட்சி முழுவதுமே மக்களுக்கு எதிராக சட்டங்களை, மக்களுக்கு எதிரான திட்டங்களை கொண்டு வந்து, அது பொதுத்துறை நிறுவனங்களை, நொடிந்து போயிருக்கக்கூடிய நிறுவனங்கள் மட்டுமில்லை, வெற்றிகரமாக லாபத்தோடு இயங்கி கொண்டிருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களையும் தனியாருக்கு விற்கக்கூடிய ஒரு எண்ணப்போக்கு இந்த ஆட்சிக்கு இருக்கிறது. இதையெல்லாம் கண்டித்து இவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து முடிந்திருக்கு. அடுத்த கட்ட போராட்டம் எந்த அடிப்படையில்? அது நிச்சயமாக இயக்கத்தின் தலைவர்கள், எதிர்கட்சி தலைவர்கள் மறுபடியும் சந்தித்து அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்து தான் அடுத்த கட்ட போராட்டம் எப்படி இருக்கும் என்று தெரியும். ஆனால் நிச்சயமாக இந்த போராட்டங்கள் தொடரும். ஊரக உள்ளாட்சி தேர்தலில் திமுக தரப்புல மகளிருக்கு எந்த மாதிரியான இடங்கள் ஒதுக்கப்படும், எவ்வளவு இடங்கள் ஒதுக்கப்படும்? 50% மகளிருக்கு ஒதுக்க விட வேண்டும் என்பது இருக்கக்கூடிய சட்டம் இல்லையா? ஆனால் நிச்சயமாக 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு உள்ளாட்சி தேர்தல்களில் இருக்கும். இந்த இடஒதுக்கீடு சட்டமன்றங்களையும் பாராளுமன்றத்திலையும் வர வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு.